ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நமக்கு வேலை பழு, டயர்டு, எக்ஸாம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் நேற்றே போடணும்னு சொல்லிட்டு தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சேங்க. இங்கே பாருங்கள், அந்த தேனை எடுத்துகிட்டு வந்தேன், போட நேரம் இல்லை. ஒரு ஸ்பூன் தேனை தாங்க கொண்டு வந்தேன், இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், ஒரு செடிக்கு அடியில் வச்சுட்டு போயிட்டேன். காலையில் வந்து பார்த்தா ஒரு ஸ்பூன் தேன் வந்து நேற்று வச்சது, இன்றைக்கி ஒரு டம்ளர் தேனாக மாறிடுச்சு. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பனியில் அது ஃபுல்லாக தண்ணி ஆகி ஒரு டம்ளர் நிறைஞ்சிருச்சுங்க தேனை. சரி, பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணுங்கிறதுனால தான் நான் வந்து அதை சொல்லிடுறேன். என்ன வீடியோ அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. எதுக்காக தேன்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த தேன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படி வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய செடிகளுக்குமே நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இந்த நேற்று ஒரு ஸ்பூனாக இருந்து இன்றைக்கி ஒரு டம்ளராக மாறின இந்த தேனை நல்லா கலக்கிச்சு. 1 லிட்டர் தண்ணியில் நான் வந்து கலந்துக்கிறேங்க. கரைக்க வேண்டியதாக இருக்குது, கரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கெட் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஸ்டார் ஃப்ரூட் நிறைய பூத்துருக்காங்கங்க. ஸோ இங்கே பாருங்களேன், கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக எவ்வளவு பூக்கள். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்லை ஸ்ப்ரே பண்ண முடியலை, நமக்கு இப்போ டைம் இல்லை ஸ்ப்ரேயரை மாட்டி வச்சு எல்லாம் பண்ண. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டம்ளர்லேயே எடுத்து தெளித்து விடுறேங்க. எல்லா இலைகள்லையும் படுற மாதிரி நம்ம தெளித்து விடுறோம். இப்படி தெளித்து விடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த தேனுக்காக தேனீக்கள் வந்து, தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே வந்து இதில் வந்து உட்காருவாங்க. அந்த பூக்களில் நல்ல பாலினேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் நிறைய பூக்கள், இன்னும் கொஞ்சம் அதிக பூக்கள் வர்றதுக்கும், பூக்கள் எல்லாமே காய்களாக மாறுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்முடைய எலுமிச்சையிலையும் பூக்கள் இப்போ தான் வந்து பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை எல்லா இலைகள்லையும் படுற மாதிரி நம்ம ஊற்றி விட போகிறோம். அடுத்து நம்ம ஊற்ற போகிறது, எல்லா செடிக்கும் ஊற்றலாங்க, இதுக்கு தான் ஊற்றணும் இல்லை. ஆனால் லெமனுக்கு, ஸ்டார் ஃப்ரூட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ஊற்றி போட போகிறோம். பாரபட்சம் இல்லாமல் இந்த சுண்டக்காய் செடிங்க, அதுக்கும் நம்ம ஊற்றி விட்டுட்டோம். அடுத்து வேறு எதுக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஊற்றி விடுறது ரொம்பவே நல்லதுங்க. பூக்கள் பூக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற்றணும், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. தண்ணி மிச்சம் இருக்கிறனால நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றுறோம். ஆக்சுவலாக இது ஸ்டார் ஃப்ரூட்டுக்கும் லெமனுக்காக மட்டுமே தயார் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பாலினேஷன் சூப்பராக நடந்து சூப்பராக பூக்கள் காய்கள் கொத்து கொத்தாக வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.